புஷ்பவீதினமுக்தபுண்ட்ரவந்தம் த்ரயகபுண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. சர்வாண்ணா நமஸ்தி அதிகரணம் நேற்று சேவிச்சுட்டோம். இப்போ இது ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புலனடக்கம் நாவடக்கம் ஆகார விஷயங்கள்ல வியவஸ்தை உண்டு அப்படின்லாம் சொல்லியாச்சு. அதன் பேர்ல இப்ப கர்மா வந்து அங்கங்கள்னு சொன்னீங்களோ இல்லையோ, இப்ப கர்மாக்களை பத்தி இப்ப திருப்பி ஒரு விசாரம் வருது. இது வரையும்தான் கர்மாக்களை பொதுவாக கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்து பலன் வரும் அப்படின்னு முதல் அதிகாரத்தை சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் யாருக்கு கிரகணி இருக்காளோ, அக்னிமான ஆன்மீக ஆயுதாக்னியா இருக்காளோ, அவளுக்கு வந்து கர்மா எல்லாம் உண்டு, அந்த கர்மாக்கள் உபகரிச்சு உபாசனம் சித்திக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு அக்னி கிடையாது, அதனால அவள அக்னி இல்லாமலே அவ உபாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கர்மாக்களை பத்தி விசாரம். கர்மாக்கள் எத்தனையோ விதங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்லாம் நிறைய விதங்கள்லாம் இருக்கு. அதுல நித்திய கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலன் கிடையாது, பண்ணலைன்னாக்கா பாபம் வந்துடும். சந்தியாவந்தனம் நித்திய கர்மா, அது பண்ணலைன்னாக்கா பாபம் வந்துடும், அதனால அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றோம் நித்திய கர்மாவுக்கு. இப்ப காமிய கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நான் வந்து எனக்கு சுகம் வேணும்னு ஆசைப்படுறேன், அப்ப இந்த சொர்க்கத்துக்கோசரம் நான் யாகத்தை அனுஷ்டிக்கிறேன், அதனால அது காமிய கர்மம். இப்ப நித்திய கர்மா அது இஷ்டப்பட்டு பண்றது, இஷ்டப்பட்டு எப்படி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பாபம் வந்துடும், பாபம் வந்துடும், அதுக்கோசரம் பண்றது நித்திய கர்மா, அதனால நித்தியம். அதே இது இருக்கு பாருங்க காமிய கர்மா, அது அனித்திய கர்மா. இந்த மாதிரி நைமித்திய கர்மா கூட அனித்திய கர்மா தான், ஏன்னா எப்பொழுதும் நம்ம பண்ண மாட்டேனே நைமித்திய கர்மாவது, எப்ப ஒரு பிராயசித்தம் பண்ணணும் அதுக்கு பண்றது நைமித்திய கர்மா. அந்த மாதிரி மாதவர்ப்பு வருது, மாதவர்ப்பு பண்றேன், கிரகணம் வருது, கிரகணத்துக்கு தப்பணம் பண்றேன், இதெல்லாம் வந்து நைமித்திய நித்தியப்படி ஆராதனை பண்றது வேற. சோ இன்னைக்கு ஸ்ரீராணவமி, திருவாள் வந்து எப்ப அவதரிக்கிறோம் அந்த சமயத்துல திருவாராதனம் பண்றோம், இதெல்லாம் நைமித்திய கர்மா மாதிரி. இது எப்பொழுது நித்தியப்படி பண்றதுக்கு நமக்கு எப்போ இது வந்து விகிதமோ அப்ப பண்றோம் இது. அதனால இந்த நைமித்திய கர்மாவோ காமிய கர்மாவோ இதெல்லாம் அனித்திய கர்மாக்கள் அப்படின்னு பேர். ஏதோ ஒரு உத்தேசம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு நம்ம பண்றது. இப்ப அதனால என்ன எடுத்தோ, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, அது காமிய கர்மா. அத மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒரு நிமித்தத்தை கொண்டு நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு நைமித்திக கர்மா. இது ரெண்டும் அனித்திய கர்மா. அதே நித்யாக்னிஹோத்திரம் பண்றாரு ஒருத்தர், அவருங்க பலன்லாம் கிடையாது, நித்திய கர்மா அது பண்றாரு அவர், அதுக்கு நித்திய கர்மா அப்படின்னு பேர். இந்த நித்திய கர்மாவும் காமிய கர்மாவும் ஒன்னா சேருமா சேராதா அப்படின்னு இப்ப சந்தேகம் உண்டு. அது என்ன சொன்னாதான் புரிஞ்சா, சொன்னாதான் அது புரியும். அதாவது ஒருத்தன் உபாசனம் பண்றான், உபாசனம் பண்றதுக்கோசனம் அவன் யாகாதிகளை பண்ணணும், அதுக்கு பலன் கிடையாது. பண்றது என்ன, மோட்சம் வேணும், மோட்சத்துக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், உபாசனம் சித்திக்கணும்னா அதுக்கு இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். இது அனித்திய கர்மான்னு பேர். ஏன்னா இங்க காமனா வந்து தொல்லி ஆசை வந்து தொல்லியோ, எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு உபாசனம் வேணும் அப்படின்னு நம்ம அந்த ஆசையில தானே பண்றோம், அதனால இது அனித்திய கர்மா, கிட்டத்தட்ட காமிய கர்மா மாதிரி அனித்திய கர்மாவா போயிடும். அதே வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கும், நித்தியப்படி அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்கள், சந்தியாவதனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, அவபாசனம்,
இதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆசிரம தர்மங்கள். இந்த ஆசிரம தர்மங்கள்ன்றது பிரம்ம வித்யானிஷ்டனா இல்லாட்டா கூட பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் பிரம்ம வித்யானிஷ்டாலா இருக்காளா? ஒருத்தன் சரணாகதியே பண்ணிக்கல. அந்த காலத்துல ஒரு பெரிய மகான் நடந்துட்டு இருந்தார், பெரிய மகான் நடந்துட்டு இருந்த அந்த சுவாமி என்ன பண்ணார்னாக்க, தனக்கு சமம் இந்த லோகத்துல யாருமே பண்டிதால் இல்ல, பெரிய மகான், அவருக்கு அகங்காரம் இல்ல, அவருடைய ஞானம் அவ்வளவு இவ்வளவுமான ஞானம், அதனால நான் எனக்கு சமமா இல்ல யாருமே, அதனால யாருகிட்ட போய் நான் சரணாகதி பண்ணிக்க முடியும், அதனால நான் வந்து பரணியாதமே பண்ணிக்க வேணான்னு தீர்மானம் பண்ணிட்டேன், பண்ணிக்க வேண்டாம் யாருமே எனக்கு இல்ல, நான் எங்கிட்ட பண்ணிக்கிறது அப்படின்னு பண்ணிக்கல. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய மகான போய் சேவிச்ச, முதல் நாள் போனேன் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், ரெண்டாவது நாள் சேவிச்சுட்டு பேசிட்டு இருந்தேன், மூணாவது நாள் குடும்பத்தோட போய் அந்த ஆச்சாரியர்கிட்ட பரணியாசம் பண்ணிட்டு அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்ப இது வந்து அதுக்கு முன்னாடி அவர் பண்ணல இல்லையா, அவர் பண்ணல, பரணியாசம் பண்ணிக்கல, பண்ணிக்காதனால என்ன ஆயிடுச்சுனாக்க, தன்னுடைய ஆசிரம தர்மங்களை அனுப்பிச்சு சென்றிருக்க. அவர் தேவகள் எழுந்தோடு இருந்தா தேவகளோட சேர்ந்துட்டு அவ்வாசனம் பண்ணுவேன், சஞ்சாரம் பண்ணுவேன், தன்னுடைய ஆராதனை பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த வர்ணாசிரம தர்மம்ன்றது நித்திய கர்மா, நித்தியப்படி அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். பிராமண வர்ணம் அதுல கிரகஸ்தன் ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற தர்மங்களை அவர் அனுஷ்டிச்சுட்டு இருந்த. இது வந்து அதுக்கு நித்திய கர்மான்னு பேர். இப்ப என்ன இங்க கேள்வி வருது, ஒத்த உபாசனம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் தியாகாதிகளை அனுஷ்டிக்கிறான், பணத்தை எதிர்பார்க்காம உபாசனம் சித்தித்தால் போதும், மோட்சம் சித்தித்தால் போதும் அப்படின்னு ஒத்த அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சான்னாக்க அந்த கர்மா அனித்திய கர்மாவா ஆயிடும், அதனால அவன் பண்றான். அதே வர்ணாசிரம தர்மம் பண்ணணும், வர்ண தர்மத்தை பண்ணணுமா வேண்டாமா, ஆசிரம தர்மத்தை அந்த கர்மாவை பண்ணணுமா வேண்டாமா, அதுவும் அப்ரமனுஷ்டன் பிரம்மஸ்து இல்ல அப்ரமனிஸ்து அவன் பண்றதா வேண்டாம் அப்படின்னு கேள்வி வந்துடும். ஏன் கேள்வி வரும் அப்படின்னு அப்ரோ பற்றி பண்ண வேண்டாம், அது கர்மாசிரமத்தை பண்ண வேண்டாம், ஆசிரம தர்மத்தை பண்ணாம வேற என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரம்ம வித்திய கோபம் அனுப்பிச்சா போகணும். ஏன்னா அதுதான் முக்கியம், எனக்கு நித்தியகர்மாவை பண்ண வேண்டாம், காரணம் இருக்கு அதுல. அந்த பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் அது, பூர்வபக்ஷம் என்ன சொல்றாங்கன்னாக்க ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டாம், உபாசனத்துபோதனம் கர்மாவை அனித்திய கர்மா அதை பண்ணா போதும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரே இடத்துல நித்தியமும் அனித்தியமும் நம்ம சேர்ப்பது, நித்திய கர்மாவோ அனித்திய கர்மாவோ ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி சேரும், அது சேரக்கூடாது. அல்லது ஆசிரம தர்மமா தனியா ஒரு வாட்டி யாகத்தை பண்ணணும், அந்த மாதிரி உபாசனத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், இந்த மாதிரி ரெண்டு விதமா ரெண்டு மாதிரி பண்ணும்படியே ஆயிடும். இப்படி பண்ணிட்டாக்க அது மாதிரி ரெண்டு வாக்கியம் இருக்கணும், அது மாதிரி இருக்கா, அது மாதிரி பண்ண முடியுமா, அதனால இது வேண்டாம். ஆசிரம கர்மங்கள்ன்றது அது நித்திய கர்மாக்கள், அது தனியா பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம், வெறும் உபாசனத்துக்கு போகிறோம் தர்மங்களை அனுஷ்டிச்சா போதும். ஏன்னா அதுதான் முக்கியம், அது அனித்திய கர்மாவை பண்ணாலே போதும். ஆனா வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு நித்திய அனித்திய கர்மாவை பண்ண வேண்டாம், அனித்திய கர்மாவை பண்ணாக்க நித்திய கர்மாவை பண்ண வேண்டாம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து விரோதிச்சுருமே, ரெண்டு விரோதிச்சுன்றதுனால அது பண்ணக்கூடாது. அதனால ஒண்ணு பண்ணா போதும், வர்ணாசிரம தர்மங்கள்ல விட்டுள்ளாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல நித்தியமும் அனித்தியமும் சேராது, நான் நித்தியமா இருக்கேன் நான் அனித்தியமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா, அது கூடாது, அது விருத்தமா இருக்கு. அதனால இது வேண்டியதில்லை அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தி அத அங்கீகரிக்கல, ஏன் அங்கீகரிக்கலன்னாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும்,
நித்திய கர்மா அனித்திய கர்மா இதெல்லாம் வாஸ்தவம் நீங்க சொல்றது. அந்த விரோதம் வரும் அப்படின்றதும் வாஸ்தவம் தான் பொதுவா. இது வந்து ஸ்தூல திருஷ்டியா பார்த்தாக்க, சூக்ஷமா பார்த்தீங்கன்னாக்க விரோதனே கிடையாது. சூக்ஷமா பார்த்தா விரோதனே வராது. ஏன் வராது அப்படின்றதுக்கு காரணம் சொல்றேன். இது விநியோக பிரதக்த நியாயம் அப்படின்னு மீமாம்சக்கார சொல்ற. விநியோக பிரதக்த நியாயம் நம்ம அதுல கோயில்னு வச்சுக்கோங்க, கோயில்ல பெருமாள் பிரசாதம் பண்றாங்க, அந்த பிரசாதம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க. பெருமாள் சன்னதிக்கு தனி பிரசாதம், தனி கோயில் நாச்சியார் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ தாயார் சன்னதி இருக்குது, அங்க தனி பிரசாதம் தான் வரணும். பெருமாள் சன்னதியில தனி கோயில் நாச்சியாருக்கு சமர்ப்பிக்க மாட்டார், பெருமாள் சன்னதி உபயநாச்சியமாருக்கு சமர்ப்பிப்பார். ஸ்ரீதேவி உபதேவ சனாதனா எழுந்துள்ளிருக்கார் பெருமாள், அந்த பெருமாளுக்கு சாஸ்திரத்துல உபயநாச்சியமார்களும் சமர்ப்பிப்பார். ஆனால் அந்த பிரசாதத்தை தனிக்கோயில் நாச்சியார எழுந்துள்ளிருக்காரு இல்ல தாயார் சன்னதியில, அந்த சன்னதிக்கு தனியா சமர்ப்பிக்க மாட்டார். இது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்க, ஒன்னா பிரசாதம் பண்ணிடுவோம், பண்ணிட்டு அதை பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு ஒன்னு பெருமாளுக்கு போயிடும் பாதி, தாயார் சன்னதி பாதி வந்துடும். இந்த மாதிரி ஒரு பிரக்கிரியை வச்சுருக்கா கோயில், இதான் விநியோக பிரதக்தம்னு பேர். விநியோக பிரதக்தம்னு இதுதான். அத மாதிரி அதாவது இப்போ வைதிக பிரக்கிரியில, இது வந்து சம்பிரதாய பிரக்கிரிய சொன்ன, வைதிக பிரக்கிரியில பாருங்க, அக்னிஹோத்திரம் பண்ணணும், அது யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹாத் ஜுஹோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எவ்வளவு நாள் அவன் ஜீவிச்சுட்டு இருப்பானோ அவ்வளவு நாள் அவன் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் நித்யாக்னிஹோத்திரம் பேர். ஆனால் அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஒருத்தனுக்கு சொர்க்கம் ஓணும்னு வச்சுக்கோங்க, அவன் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும். இப்ப ஒரே அக்னிஹோத்திர ஹோமம் தான், அங்க நித்யாக்னிஹோத்திரமா பண்ணினாக்க அது நித்யாக்னிஹோத்திரமா எடுத்து நித்யகர்மாவா. அதே எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு பார்த்தாக்க காந்தி கர்மாவாக அனித்ய கர்மாவா ஆயிடுறோம். ஏன் அப்படின்னா நித்யாக்னி நித்திய கர்மான என்ன அர்த்தம், எப்பொழுதும் அனுப்பிச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம் நித்தியகர்மான்னா. அதே காமிய கர்மான்னா நம்ம இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்ல அப்படின்னா நம்ம வேண்டாமே பண்ண வேண்டாமே, அதனால அது அனித்திய கர்மா. ஆனால் ஒருத்தர் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கு, அவருக்கு சொர்க்கத்துக்கு ஆசை வந்துருக்கு, உடனே என்ன பண்ற அதே நித்யாக்னிஹோத்திரம் சங்கல்பம் மாத்திக்கிறார். சங்கல்பம் மாத்திட்டு நான் வந்து இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறோம் இந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றேன் அப்படின்னு சங்கல்பிச்சு வந்துருக்கு. இப்ப ஒரே கர்மா தான், இதான் விநியோக பிரதக்தம். பிரதக்தம்னா தனித்தனி ஒரே வஸ்துவை இந்த வழியும் போலாம் அந்த வழியும் போலாம், அது எது நமக்கு இஷ்டமோ அதை பண்றோம். அதனால இதுல விரோதம் இல்லையே. நம்ம இதுல வந்து கல்யாண கார்த்திகை எல்லாம் இருக்கு பாருங்க, அப்ப மாமனாருடைய ஆசீர்வாதம்னு பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் பண்ணச்ச ஒரு பஞ்சாயத்து சொல்லுவா, மந்திரம் சொல்லுவா, ஆசாஸ்தேயம் யஜமானோசௌ ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்தமாசாஸ்தே அப்படின்லாம் இருக்கு. இது உண்மையிலேயே இது எங்க, இது மாமனார் மாப்பிளைக்கு கொடுக்கறதா நம்ம இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் அந்த காலத்திலேருந்து இனி பரியந்தோ நம்ம சொல்லிட்டு இருப்போம், இனிமேல் அதையே சொல்லுவோம். ஆனால் இந்த ஆசாஸ்தேயம் யஜமானோசௌன்னு வாக்கியம் இருக்கு பாருங்க மந்திரம், இது எங்க இருக்குன்னாக்க தர்ஷபூர்ண மாச யாகம். தர்ஷபூர்ண மாச யாகம் பண்ணச்ச ரிச்சுக்குகள்லாம் அந்த யாகத்தை பண்ற பாருங்க யஜமானர், அவருக்கோசரம் இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்றது. அந்த யஜமான யாகத்தை பண்ற யஜமானனானு அவனுக்கு நாங்க மங்களாசாசனம் பண்றோம், அவனுக்கோசம் நாங்க ஆதரப்பட்டு இதெல்லாம் சொல்லுறோம். ஆயுராசாஸ்தி அவனுக்கு ஆயுதனா தீர்க்கமா இருக்கட்டும், அது மாதிரி அவனுக்கு நல்ல குழந்தைகள்லாம் புறப்பட்டோம், நிறைய இடம் கிடைக்கட்டும், ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும், அவனுடைய கிரகிணி அவ்வளவு சௌக்கியமா இருக்கட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்றது. பாருங்க ஒரே மந்திரம் தான், இந்த மந்திரமானது தர்ஷபூர்ண மாச இஷ்டியில
யஜமானன் ஆசீர்வாதம் பண்றதுக்கோசரம் வந்தது. ஆனா அதே மந்திரமானது ஒரு மாமனார் ஆசீர்வாதம் பண்ணச்ச அப்ப இந்த பஞ்சாயத்து சொல்றோம். எப்பேற்பட்ட கல்யாணம் காத்து எது ஆனாலும் சரி மாமனார் பக்கத்துல இருந்தா முதல் கௌரவம் வரணும். பொண்ணு மாமனார் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு அந்த கௌரவம் கொடுக்கணும் மாமனார். அடுத்ததுதான் மாமாவின் அம்மாவுடைய ஆசீர்வாதம். இந்த மாதிரி பிரக்கிரியை இருக்கு. அப்ப அந்த மந்திரத்துக்கு யாகத்துல உபயோகப்படுத்த வேண்டிய மந்திரத்தை இங்க உபயோகப்படுத்துறோம் நாம. இப்ப அதனால என்ன, ஒரே மந்திரமானது ரெண்டு இடத்துல உபயோகப்படுத்தப்படுறது. அதுக்கு காரணம் விநியோக பிரத்யக்ஷ நியாயம். பிரத்யக்ஷம் ஒரே மந்திரத்தை அங்க தனியா பண்றது இங்க தனியா பண்றது. அதாவது ஒரே கர்மாவை இங்க நிச்சயாபிஹோத்திரியா பண்றான் அங்க காமியமா பண்றான் அவ்வளவுதான். அத மாதிரிதான் இந்த இடத்துல ஆகியனால விரோதமே கிடையாது. அதனால ரெண்டு வாட்டி கர்மா பண்ண வேண்டியது இல்லை. ஒரு வாட்டி பண்ணாலே இது போறும். இத தந்திரம் அப்படின்னு சொல்ற மீமாம்சகர். மீமாம்சகர் தந்திரம் தந்திரேன அனுஷ்டானம். உதாரணத்துனா புரியும் உங்களுக்கு தந்திரம். ஒருத்த என்ன பண்ணா வழக்கேத்தினரா ஒரே இருட்டு, அவனுக்கு வேண்டியது புஸ்தகம் வேணும், ஒரு நோட்டு புஸ்தகம் வேணும், ஒரு புஸ்தகம் வேணும், பேனா வேணும், ஒரு டெஸ்க் வேணும், இதெல்லாமே வேணும் அவனுக்கு. அது வேணும்ன்றதுனால அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு டெஸ்க் வேணும் அதுக்கு ஒரு வாட்டி வழக்கேத்தினுவானா, நோட் புக் வேணும் அதுக்கு ஒரு வாட்டியா, இல்ல பேனா வேணும் அதுக்கு ஒரு வாட்டி வழக்கேத்துவானா, அல்லது புஸ்தகம் வேணும் அதுக்கு ஒரு வாட்டியா? அப்படி இல்லை, நாலுத்துக்கும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு வாட்டி தான் வழக்கே செய்யணும். இதுக்கு பேர் தந்திரம் அப்படின்னு சொல்ற. கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கிட்டு தந்திரமா அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஒரே கர்மாவை இத மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு வாட்டி இது பண்றது. அது இது சொல்ல உதாரணம் சொன்னா வேடிக்கையா இருக்கும். என்னன்னாக்கா எல்லா தீட்டுக்கும் சேர்த்து ஒரே முழுக்குன்னு, ஒவ்வொரு தீட்டுக்கும் சேர்த்து ஒரு வாட்டி தீட்டா வேண்டாம், ஒரே சமயத்துல ரெண்டு மூணு தீட்டு சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துருச்சோம்னாக்க ஒரே முழுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரிலாம் வந்திருக்கு, எல்லாருக்கும் வரும் அது. அந்த மாதிரி இது இதுக்கெல்லாம் தான் விநியோக பிரதக்ஷன் பேர். ஒரே இத ரெண்டு மூணு இதுக்கு ஒன்னா சேர்ந்து பண்ணி விட்டுரு. அந்த மாதிரி ஆசிரம கர்மாக்கள் அனுஷ்டித்து ஆகணும். அவைகள்லாம் நித்திய கர்மாக்கள் தான். அதை அனுஷ்டித்தாலே இந்த மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறானோ இல்லையோ அதுக்கும் அது சரியா போயிடும். அதனால தந்திரயான அனுஷ்டானன்றது முடிஞ்சு போடுறது. நிறைய உதாரணங்கள் இதெல்லாம் சொல்றோம். கருணாராஜம் சாதிப்ப இப்போ நீங்களாம் ரங்கநாத பாதுகா படிச்சா தெரியும். அதுல பரமை காந்திகளின் ஸ்வஸ்தி வாசனம் அப்படின்னு ஒண்ணும் அவர் எழுதிட்டு இருக்க. மந்திரங்க வேத மந்திரங்கள்லாம் வந்தது எதுக்குனாக்க யாகத்தை அனுஷ்டிக்கிறது போதும் வந்தது. யாகத்தை அனுஷ்டிக்கிறது போதும் வந்தது. கருணாகராச்சார சுவாமி இன்னொரு சுவாமி என்ன பண்றாருனாக்க திவ்யதேச பெருமாளை மங்களாசாசனம் பண்ற வேதத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்றதாக அவர் இத அடிக்கடி கேட்டார் கருணாகராச்சார சுவாமி. அதுக்கு கருணாதாசாசனம் சாதிச்ச இதெல்லாம் வந்து விநியோக பிரதக்ஷ நியாயம் தான். ஒரே மந்திரத்தை ரெண்டு இடத்துக்கு உபயோகப்படுத்துறோம். அஸ்வமேத யாகத்துல நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை தான் சிராத்தம் பண்ணச்ச உபயோகப்படுத்தணும். தர்சபூர்ணமாஷ இஷ்டியில இருக்கிற மந்திரத்தை கல்யாணம் பண்ணச்ச உபயோகப்படுத்துறோம்னு சொன்னோம். அத மாதிரி இதெல்லாம் அதனால இது வந்து விநியோக பிரதக்ஷ நியாயத்தினால ஒரே மந்திரத்தை நான் வந்து பெருமாளே எல்லாமே வேதேஸ்வரவே ரமேய வேத்யா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டேன். எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இந்த வேதங்கள்லாம் பெருமாள் சொல்றது. அது எப்படி சொல்றதுன்னு நான் பார்த்து நான் விநியோகப்படுத்த நியாயத்தை போட்டு சொல்றேன். இதுல என்ன விரோதம் இருக்கு அப்படின்னு வில்லோர் சுவாமியுடைய கேட்டேன். ஆகையினால இந்த விநியோகப்படுத்தத்தை வச்சுட்டுதான் நிறைய இடங்கள்ல சித்தாந்தம் சொல்லணும். அதனால இந்த அதிகரணத்துல வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுன்னு இருக்குது.
அந்த மாதிரி யாகத்தை யாகாதிகள் எல்லாம் உபாசனத்துக்கு கோசம் நடத்திக்கிறது தான் இருக்குது. யாகாதிகள் உபாசனத்தை எல்லாரும் பண்றது இல்லை. அதே நித்யாக்னிஹோத்திரம்லாம் எல்லாரும் பண்ணிதான் ஆகணும். இந்த காலத்துல பண்றது இல்லைன்றது வேற, பொதுவா எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் பண்ணணும்னாக்க அப்ப என்ன ஆகும், அது நித்திய கர்மா, இது காமிய கர்மா. காமிய கர்மாவை போடுவே, காமிய கர்மானாக்கா ஏதோ ஒரு உத்தேசம் உபாசனத்தை குறிச்சு பண்றது, அதனால அது என்ன ஆயிடும்னாக்க விரோதம் வந்துடும். மொழியோ நித்தியமும் அனித்தியமும் விரோதம் வந்துருமே, அதை எப்படி இது பண்றது, சமன்மயப்படுத்துறதுன்றதுனால இங்க கேள்வி. அதற்கு பதில் இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறது. இப்போ இந்த அதிகரணத்தை உபயோகிக்கா புரியும். விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி கிம் யஜ்ஞாதய வித்யாங்கபூதாக கேவல ஆசிரமஸ்ய அபி அங்கபூதாக. யாகம் தானம் ஹோமம் இதெல்லாம் நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, தபஸ் எல்லாம் இவைகள்லாம் வித்யைக்கு அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவைகள் எல்லாம் கேவல ஆசிரமஸ்யாபி அங்கபூதா. கேவல ஆசிரமம் என்ன அர்த்தம், பிரம்ம வித்யானிஷ்டன் இல்லாம, பிரம்ம வித்யானிஷ்டன் இல்லாம அப்ரம்ம வித்தா இருக்கான், அவன் உபாசனம் பண்ணல, அவனுக்கு கூட இந்த ஆசிரமம் இருக்குது இல்லையோ, அதனால இவன் எல்லாம் அங்கமா இருக்குதா, பண்ணியா ஆனவா, ஒத்த நேற்று சந்தேகா இல்ல பண்ண வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கு பூர்ணபக்ஷி கேவல ஆசிரமத்தியாபி அங்கத்தே நித்திய அனித்திய சையோக ரூப விரோதா பிரசித்ததே. கேவல ஆசிரமம் இருக்கே அப்ரம வித்திருக்கானே, அவனுக்கு அந்த ஆசிரமத்து கூட இவைகள்னா அங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்க, ஒரே கர்மா நித்திய கர்மாவும் மாறுறது, அனித்திய கர்மாவா கர்மாவாகவும் மாறுறது. இப்ப ரெண்டும் சேர்ந்துருச்சுங்க, ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நித்தியத்துவமும் அனித்தியத்துவமும் ஒரே இடத்துல சேராது, சேரக்கூடாது, அதனால விரோதம் வந்துருமே. விரோத பிரசித்ததே இது அங்கபூதாக கேவல ஆசிரமத்திய, அதனால கேவலமா கேவலம்னா மட்டும் அர்த்தம், வெறும் ஆசிரமத்தை ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், அவனுக்கு இதெல்லாம் அங்கம் கிடையாது அந்த ஆசிரமத்துக்கு. இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம். பதில் சாப்தாந்தஸ்து யதா ஏகேனீவ விநியோகேன உபயாங்கத்வம் இஷ்யதே ததா நித்யானித்த சயோக விரோத. ஒரே இத நான் ஆசிரமத்துக்கும் பண்ணுவேன், இதுக்கும் பண்ணுவேன், நானு உபாசனத்துக்கோசரம் பண்ணுவேன், ரெண்டுத்துக்கும் ஒரே அங்கமா அப்படி தனித்தனியா பண்ணி அத அங்கம் அப்படின்னு நான் சொன்னேன் நினைச்சுக்கோங்க. அப்படி சொன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி விரோதம் வரும். ஆனா நாங்க அந்த மாதிரி சொல்லலையே, வாக்கியத்தை பாருங்க, ரெண்டு வாக்கியம் இருக்கு. ஒரு வாக்கியம் என்ன சொல்லிடுத்து, யாவது யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுயாத் அப்படின்னு ஒரு வாக்கியம், எவ்வளவு நாள் ஜீவிச்சிருக்கானோ அவ்வளவு நாள் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டும் அப்படின்னுட்டு நித்யாக்னிஹோத்திரத்தை விதிக்கிறது. அத மாதிரி சமேதம் வேதானுவஜனேன பிராமணாக விதந்தி யஜ்ஞேன தானேன தபசாஹாசிதேன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப முதல் வாக்கியம் என்ன சொல்லிட்டு, ஜீவன நிமித்தமாக அக்னிஹோத்திரம் பண்ணணும். நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன், நான் ஜீவிச்சுட்டு இருந்தேன்னு என் காலம் முழுக்க என் கிரகணம் என்னோட இருக்கா, அதனால அவளோட சேர்ந்து நான் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும், அது உத்தேசம் வேற எப்படி. அதே மாதிரி இங்க வேதானுவதேன பிராமணாக விவித நந்தி உபாசனம் பண்றதுக்கு உபகரிக்கிறது இந்த யாகங்கள்னா, யாகத்தினால தானத்தினால தபசினால அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது விநியோக பிரதத்தின விரோத பரிகிரியதை, விநியோக பிரதத்தம் தான். நான் அசுமேர் யாகம் பண்றேன்னுட்டு நான் அங்க போய் கோத்திர சே சர்மனா மன பித்துகூன்னு நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், எஜமானம் வெட்டி போடுவோம். ஏன் அப்படின்னாக்க அதுதான் விசேஷம், அங்க வேற இங்க வேற.
அபரகாரியம் பண்றோம் பாருங்கோ, அங்க ஸ்தாபனம் பண்ணுவோம், கல் ஊன்றது அப்படின்னு பண்றாரு. யா கல்யாணத்திலையும் கல் ஊன்றது உண்டு, பாத்துக்கோங்க. கல்யாணம்ன்றது பரம மங்களகரமான காரியம், மங்களகரமான வைதிகமான அனுஷ்டானம், அதுலயும் கல் ஊன்றதுன்னு உண்டு. அந்த மாதிரி அபரகைங்கிரியம் இருக்கு, அந்த அபரகைங்கிரிய தகப்பனாரோ தாயாரோ பரம பிடிச்சுடுறா, அதுக்கு நாம பண்றோம். அப்போ அங்கேயும் ஊன்றதுன்றது இருக்கு. ஆனா பாருங்க, ரெண்டு ஒன்னாயிடுமா அப்படின்னு அங்க சங்கல்பம் மாறிடுதா இல்லையா? அதனால அவன் என்ன ஜாக்கிரதையா சொல்றா, அவ ஜாக்கிரதையா சொல்றா, என்ன சொல்றான்னாக்கா, இங்க பாஷாணம்னு சொல்லுவா அபரகாரியத்துல, கல்யாணத்துல அஷ்ம அப்படின்னு சொல்லுவா. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். என் ஷட்டகருடைய பிள்ளை கல்யாணம் ஆச்சு, அதுக்கு போயிருந்தேன், வாத்தியார் பண்ணி வச்சிருக்க, கோத்ரோத்பவஸ்ய கோத்ரோத்பவஸ்யன்னு சொன்னேன். நான் அதனே எதுக்கு கோத்ரோத்பவன் சொல்லணும், கோத்ரஸ்யன்னு சொன்னாலே சரியா போயிடுறது, எதுக்கு கோத்ரோத்பவஸ்ய அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டேன் வாத்தியார். அப்ப வாத்தியார் சொன்ன அர்த்தம் ஒண்ணுதான், நாங்க கோத்ரஸ்யன்னு சொன்னா உடனே அபரம் இதுக்கு போயிடும், அந்த வார்த்தை அபரம் இதுல போயிடும், அந்த இதுல போயிடும். அந்த அபரம் கூட வாக்கியம் சொல்லல, அதை பதம் சொல்லல, உங்களுக்கு புரியறது கோத்திரம் சொல்றேன். இதற்கு இங்க கைங்கரியத்துல போய் அதை அன்வயிச்சோம், வெறும் கோத்திரசியன்னு சொன்னாக்க. அதனால இவ பெரியவா என்ன பண்ணிட்டாருனாக்க, சுபமான காரியங்கள் பண்ணச்சோ கோத்ரோத்யன்னு சொல்றாரு. இதுவா பண்ற சமயத்துல கோத்திரசியன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுதான். ஆனால் விநியோகம், விநியோக பிரசக்தம் தனித்தனியா இருக்கு, அது அதனால வேற வேறையா இருக்கு, அதனால விரோதம் இல்லை. அப்ப சொல்றேன், விநியோக பிரசக்தியில விரோதம் பரிகிறேன். ஒரே அக்னிஹோத்திரம், நான் நித்யாக்னிஹோத்திரமா பண்ணணும்னாக்க அந்த ஜீவன நிமித்தம், அந்த சங்கல்பம் வேறையா போயிடுறாங்க. அதே உபாசனம் பண்ணணும்னு பண்ணாக்க அது அனித்திய கர்மாவா ஆயிடுறது, அங்க விநியோகம் தனித்தனியா இருக்கு பரிகிறது. எதா அக்னிஹோத்திராதீனாமேவ கர்மணாம், ஒரே அக்னிஹோத்திரமானது ரெண்டு விதமா பிரிக்கப்படுகிறது இல்லையோ அந்த மாதிரிதான். அதனால இது எதுக்கு அப்படின்னா, ஜீவனாதிகார பாவனாதிகாரையோ இவன் அதிகார பேதத்தை அற்புடத்துவா. ஏன் இங்க விசாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணச்ச ஒத்த நான் ஜீவிக்கிறேன், அதனால எப்பொழுதும் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணணும், அதுல அதிகாரம் வேற. அதே காமனாதிகாரம், எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான், அப்ப என்ன ஆயிருது, அங்க யாருக்கு சொர்க்கத்துல ஆசையோ அவன் தான் அங்க அதிகாரி, காமிய கர்மாவா போச்சு. அதே நித்திய கர்மாவா இருக்கிறது யாருக்கு அது அதிகாரம்னாக்க, எவன் ஒருத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கானோ கிரகிணியோட அவனுக்குதான் அங்க அதிகாரம். அந்த அதிகார பேதம் அங்க ஸ்பஷ்டமா தெரியுது, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதின்ற இடத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. அதே காமியம் காமிய கர்மாவோட ஸ்பஷ்டமா தெரியல அதிகார பேரம், அதனால அது அது தெரிய ரெண்டுக்கும் தெரிஞ்சு கொடுத்தோம். அதனால அங்க நமக்கு புரியுது, இது காமிய கர்மா இது நிச்சய கர்மா அப்படின்னு. ஆனா இங்க இருக்க பாருங்க, ஆசிரம கர்மாவுக்கும் வித்யை கோசரம் அனுஷ்டிக்கிற கர்மாவுக்கும் அதிகார பேதம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியல, அது தெரியணுன்றதுக்கோவே இங்க விசாரம் பண்ற. அதனால சொல்ற தஸ்புடீகரணாய புணர்விக சிந்தியதே, பூர்வகாண்டத்துல நித்திய கர்மாவுக்கும் காமிய கர்மாவுக்கும் பேதம் தெரியறது, அதனால அங்க வந்து சரியா அர்த்தம் ஆயிடுச்சு. ஆனா இங்க தெரியலையே, ஆசிரம கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கும் உபாசனத்து போதனா அனுஷ்டிக்கிறதுக்கும் பேதம் தெரியல, அந்த அதிகார பேதம் ஸ்பஷ்டமா தெரியணும். அதுக்கோசனம் இங்க உணர்வு சிந்திச்சதே, பொறுமையாவும் சரி விசாரிச்சாச்சே, இங்க ஏன் விசாரிக்கணும்னு அதுக்கோசனம் விசாரிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் புறக்கத்தை எப்படி பிறந்தேன், சாதாரண ஒரு மனிதன் தான்,
ஒரு குழந்தை பிராகிருத சிசு. பெருமாள் வந்து சொல்ற, நான் வந்து ஞானவாப்தம் அவாப்தயம் திருஷலோகேஷு கிஞ்சன, நான் இனி என்ன பண்ணணும், நான் எல்லாத்தையும் அடைஞ்சிடுவேன், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டுவேன், நான் வாத்து சமஸ்த காமனோ இல்லையோ, அதனால நான் ஒரு கர்மாவையும் அனுட்டிக்க வேண்டாம். ஆனா நான் ஏன் அனுட்டிக்கிறேன் தெரியுமா, நான் கணக்கா அனுட்டிக்கல என்னக்க, வசுதேவருடைய பிள்ளையான ஸ்ரீ வாசுதேவனையே அனுட்டிக்கல, நாமையே அனுட்டிக்கணும், அவெல்லாம் எல்லாரும் அனுட்டிக்க வந்துருவலாம், அதுக்கோசரம் நான் அனுட்டிக்கிறேன் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்றது. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது, புறக்கச்ச பிராகிருத சிசுவா தான் புறக்கிறேன், நாம இங்க வெறும் பிராகிருத சிசு தான், பிராகிருத மனிதன் தான் நாம எல்லாரும். ஆனால் ஒரு உபநயனாச்சு, உபநயனான உடனே சுனிதாதானத்துக்கோ அத்தியனம் பண்றதுக்கோ ஒரு அதிகாரம் வந்தது. அதன் பிறகு விவாகம் ஆச்சு, அப்போ நான் விவாகம் ஆயிடுது, என் கிரகணியோட ஆயுதாஜ்யா இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் வந்தது. ஆயுதாஜ்யா மாட்டாக்க நான் ஜீவன நிமித்தம் ஜீவனம் முழுக்க நான் பண்ணிதான் ஆகணும், அதனால எனக்கு தர்மமா பிடித்தது ஆசிரவ கர்மாக்கள் நான் அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும். அப்படி அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறது நடுவுல நான் உபாசனத்தை ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, வைராகியம் வந்து உபாசனம் ஆரம்பிச்சுட்டேன், அப்ப கூட நான் என்ன பண்ணணும், என் கிரகணியோட சேர்ந்துட்டுதான் அப்ப இருக்கேன், அப்பவும் நான் கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதுனால என் கிரகணியோட சேர்ந்துருக்கேன், அப்ப நான் உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் அக்னிஹோத்திரத்தை நான் பண்ணணும். அப்ப முதல்ல நித்யாக்னிஹோத்திரமா நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கிரகஸ்தாசிரமிக்கு அது அங்கமா போச்சு, எதுவும் பண்றது இல்லை, உதாரணத்துக்கு சொன்னது அவ்வளவுதான். அப்புறம் இப்ப உபாசனத்தை அனுப்பிக்க ஆரம்பிச்சுட்டாக்க அதுல இதை அன்வயிச்சு விடுறது, அதுல இதை அன்வயிக்கிறது, அத சொல்றேன். யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஆதித்யாயினா கேவல கிரகஸ்தாசிரமினா ஜீவன நிமித்ததையா விகிதத்வாதேவ, ஜீவன நிமித்ததையா, ஜீவனம் தான் நிமித்தம் இங்க, காரணம் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் அந்த அனுஷ்டானம் நான் பண்ணிதான் ஆகணும், அதனால விகிதத்துவாதே அந்த மாதிரி விதிச்சுட்டு போயிடுச்சு, விதிச்சுட்டு போயிடுவே யஜ்ஞாதி கேவல ஆசிரம கர்மா, கேவல ஆசிரம கர்மாக்கள்லாம் கூட அங்கமாதான் இருக்குது அப்படின்னுட்டு சொல்ற. என்னன்னாக்கா பிரம்ம வித்தியக்கு இவைகள்லாம் கூட அங்கம்தான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சூத்திரம் சககாரித்வேனச்ச, முதல்ல என்ன சொன்ன போன சூத்திரத்துல யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகேதாத் அப்படின்றதுனால எவ்வளவு நாள் ஜீவிக்கிறோமோ அவனால நாள் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு நிச்சயமா சொல்லிடுச்சு. இப்ப என்ன சொல்றது, தனியதம் வேதானுதினேன பிராமணாக விதிருந்தி யஜ்யேன தானியன ததா அனாதிரேனு சொன்னதுனால அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா உபாசனம் பண்ணணும்னாக்க இவைகள்லாம் பண்ணிட்டுதான் ஆகணும், இவைகள்லாம் பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா அது நம்ம சுரூபமா போயிடும், அதனால அது இது சககாரித்வேனச்ச சககாரியா சொல்லிடுச்சு. ஏன் சககாரி, வித்தியை நமக்கு உற்பத்தி பண்ணி வைக்கிறது, நேர்த்தியா சொன்னோம் மனசெல்லாம் அழுக்கெல்லாம் நீக்கிறது, மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் நீக்கும், பிரதிபந்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். பண்ணிட்டாக்கா அப்ப என்ன ஆகுதுனாக்கா பின்னாடி சொல்ல போறது, இங்கே வித்யைக்கு சககாரியாக இருந்தது, அதனால ஜீவன நிமித்தமான அக்னிஹோத்திரங்கள் எல்லாமே எப்படி சொர்க்கத்துக்கோசரம் பண்றதும் நித்யாக்னிஹோத்திரமா பண்றதும் எப்படி ரெண்டு பேருமே இருந்தோ விநியோக பிரதக்தம் இருக்குதோ இங்கேயும் அது மாதிரிதான், ஆசிரமத்துக்கோசரமும் பண்ணணும், இதுக்கோசரம் பண்ணிடணும், உபாசனத்துக்கோசரம் பண்ணிடணும், ஒரே ஒரு வாட்டி தான் அனுஷ்டானம், ஒரே ஒரு வாட்டி அனுஷ்டானமா இருந்தா கூட ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒன்னா சேர்த்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்றேன். இத்தியாதி சமயதம் வேதானவச்சனேன இத்தியாதினா சககாரித்தேன வித்யா சாதனத்தேன, வித்தியைக்கு சாதனமா இருக்கு சககாரியா இருக்கு, வீதத்துவாச்ச வித்யா சககாரித்தேன அனுஷ்டேயம் யஜ்ஞாதிகரம், வித்தியைக்கு சககாரி சாதனமா இருக்குதுன்றது போகிறோம் கூட இந்த யஜ்ஞாதி கர்மாக்களை அனுப்பிச்சுதான் ஆகும். அங்க காரணம் எப்படி, விரோதம் எப்படி பரிகாரம் பண்றேன்னா விநியோக பிரதக்தேன விரோதாக பரிகரியதே, விநியோகம் பிரதக்தம் தனித்தனியா பண்றது பிரிக்கிறது, அந்த மாதிரி பண்றதுனால
விரோதமானது பரிகரிக்கப்படுகிறது. இது அபிப்பிராயம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னாக்கா ரெண்டு கர்மாவாயுது, ரெண்டு வாட்டி பண்ணணுமா, இது வேற கர்மா அது வேற கர்மான்னா அந்த மாதிரி கிடையாது, ஒரே கர்மாதான். அது சொல்ற சர்வதாபி தேயேவ உபயலிங்காத், உபயலிங்கா ரெண்டு அடையாளமும் இங்க இருக்குது. அதாவது வித்யார்த்தமா இருக்கட்டும், வித்யைக்கோசரம் அனுஷ்டிக்கிறதும் இருக்கட்டும், ஆசிரமத்துக்கோசரம் அனுஷ்டிக்கிறதாவது இருக்கட்டும், அதே யாகங்கள் தான், ஒரே யாகங்கள் தான், தேவ யஜ்ஞாதையா இவைகள் தான் இந்த யாகங்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் ஒரே யாகம் விநியோகமா இருக்கு, உபயோகப்படுறது. அது சொல்ற சர்வதாபி எப்படி ஆனாலும் சரி, யாகம் வித்யைக்கோசரம் யாகம், ஆசிரமத்துக்கோசரம் யாகம், ரெண்டுமே உபயத்திர விநியோகேபி தேவ யஜ்ஞாதையா ஒரே யாகம் தான், அவைகளே இங்கே பண்றப்படுறது. அது தனி இதுக்கு தனியும் தனித்தனியா பண்ண வேண்டியது இல்லை, எல்லாம் ஒன்னே போரும். ஒரு வாட்டி பண்ணினா அனுஷ்டிச்சாலே எல்லாத்துக்கும் அனுஷ்டிச்சுட்டுதான் ஆயிரும். புதக ஏன் அப்படின்னா உபயலிங்கா அடையாளம் இருக்கு. உபயத்திர ஆசிரமத்துக்கோசரம் பண்ணினாலும் சரி, விஜய்க்கோசரம் பண்ணினாலும் சரி, பிரத்யவிஜானாச்சரிங்காது. பிரத்யவிஜான ஏற்கனவே சொல்றோம், முதல்ல எதை பண்ணினமோ அதுதான் இது அப்படின்னு தெரியும். நேற்று தேவதத்தனை பார்த்தேன், திருப்பி இன்னைக்கு பாக்குறேன், நேற்று பார்த்த தேவதத்தன் தான் தோ இப்ப நான் பாக்குறேன்னு சொன்னா அதுக்கு பிரத்யவிஜான்னு பேர். அந்த மாதிரி தோ நான் நேற்று பரியந்தம் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன், அதே நித்யா அக்னிஹோத்திரம் தான் இப்ப விஜய்க்கோசரம் வந்திருக்கோ, வெஜ்ஜியை கோசம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அதனால இது பிரத்யவிஜ்ஞ. அதனாலதான் கர்ம சுரூபத்துல பேதமே கிடையாது, கர்ம சுரூபத்துல பேதமே கிடையாது, எல்லாம் ஒரே இதுதான், ஒரே கர்மா தான். அந்த சங்கல்பம் ஒண்டி மாறும். நான் பழத்துக்கோசரம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பழத்துக்கோசரம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணம் என்ன பண்ணுவோம், சிவன் நாராயண பிரீத்தம் அப்படின்னு நாம பண்ணிட்டு போயிடும். அப்படி பண்ணிட்டோம்னாக்க பகவான் பிரீதினா நம்ம பண்ற காரியங்கள், அதனால நமக்கோசரம் பண்றது இல்லையே, அது காமி கர்மா இல்லையே. அதனால மோக்ஷம் கூட நமக்கு அப்படித்தானே, மோக்ஷம் கூட எனக்கு வேண்டாம், எல்லாம் பெருமாளுக்கே நம்ம ஸ்ரீபதேயர் ஏதேத்தி ஆத்மானம் நிச்சயம் சொல்றாரு சுவாமி. அதனால அந்த மாதிரி இது, அதனால இது விரோதமே கிடையாது. அது சொல்றாரு உபயத்திர பிரத்யவிஜான அச்சரிங்காது, பிரத்யவிஜானங்கிற ஒரு அடையாளம் இருக்கே அது போ ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே யாகம்தான், ரெண்டுத்துக்கும் அனுகூலமா இருக்கு. நித்திய கர்மாவா ஆகுது, இந்த மாதிரி வித்யைக்கோசரம் ஆகிடுது தந்திரேன. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற, இதுக்கு உபோத்பலகமாக என்ன அப்படின்னாக்கா அனவிபவம் தரிசையதி. அபிபவம்னா தடை அப்படின்னு, அனபிபவம்னா தடையற்றது அப்படின்னு. வித்யா பிரம்ம வித்யானது தடையில்லாம இருக்கணும் அப்படின்னாக்க யாகாதி கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். ஏன்னா தர்மே என பாபம் அபனுதி அப்படின்னு இருக்கு, தர்மத்தினால பாபத்தெல்லாம் செல்றான் கலஞ்சி விடுறான். பிரம்ம வித்யக்கு எது எது விரோதமா இருக்குதோ, பிரதிபந்தகமா தடையாக இருக்கின்றனவோ பாபங்கள், அவைகள் அத்தனையும் தள்ளி விடுறது. அது தர்மேன பாபம் அபனுதி அப்படின்னு இருக்கு. அதனால ஒரே யாகம்தான். நீங்க பலனை குறிச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுது, நமக்கு விரோதத்தை உண்டு பண்ணிடும். அதே பலனை குறிச்சு நாம பண்ணல, வித்யைக்கோசரம் மோட்சத்துக்கோசரம் பண்ணினோம்னாக்க அப்ப என்ன ஆகும், வித்யைக்கு எது எது விரோதமா இருக்குதோ அவைகள் எல்லாம் போக்கடிச்சிடும். கர்மயோகத்தினுடைய சாரமே இதுதான். பகவத்கீதையில பெருமாள் பாதிக்கும் பொழுது கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறதுன்றதே எதுக்கு அப்படின்னா இதுக்கோசரம் தான். உபாயமான பிரம்ம வித்யக்கு அவைகள் விரோதமா இருக்குதோ அந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள் எல்லாம் தள்ளிவிடும், அதுக்கோசரம் தான் அது. அதனால கர்மாவும் அனுப்பிச்சு ஆகணும்னு அர்த்தம். ஒரே கர்மாதான், நீங்க பலத்தை எதிர்பார்த்து பண்றதோ அல்லது நித்யாக்னிஹோத்திரமா பண்றதோ எப்படியானாலும் போட்டோம்,
இங்க உபாயத்துக்கு வர்ற சமயத்துல அவைகள்லாம் நமக்கு தோட்டத்தை போக்கடிச்சிடும், தடைகள் எல்லாம் போக்கடிச்சிடும். அதுக்காக இது சொல்றது யஜ்ஞாதி தர்மான் நிர்திஷ்ய. தர்மம் அப்படின்னாக்க சித்த தர்மம் சாத்திய தர்மம்னு ரெண்டு விதமா சொல்றோம். அதாவது சித்தோபாயம் சாத்தியோபாயம் சொல்றோமோ அது. இந்த சித்த தர்மம் எது அப்படின்னா எம்பெருமானே ராமோ விக்கிரகவான் இன்னைக்கு விஷயம் ஸ்ரீராமநவமி, ஸ்ரீராமனுடைய இது நம்ம ஆராதனை பண்றோம். அவன் வந்து ராமோ விக்கிரகவான் அதர்ம விரதியும், தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதியும், தன்மீது தன்மீதனஹா அப்படின்னு சொல்றான். அதனால தர்மமே ஒரு ரூபத்தை இருக்கணும்னா எப்படி இருப்பானோ அப்படி இருக்கான் பெருமாள். அதனால கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது சித்த தர்மம். சாத்திய தர்மம் எதுனாக்க யாகாதிகள், யாகம் உபாசனம் சரணாகரி இவைகள்லாம் சாத்திய தர்மங்கள். அதனால சித்தோபாயம் சாத்தியோபாயம்ன்றது தர்மசப்தத்தினால சொல்றோம். சுவாமி தேசிகன், சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா முதலான கிரந்தங்கள்ல இதெல்லாம் சாதிச்சிருக்க. அதனால யஜ்ஞாதி தர்மான் நிர்திஷ்ய, யாகம் முதலான தர்மங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தைஹி வித்யாயாக அனபிபவம், வித்ய அவைகள்னால இந்த யாகம் முதலானவைகள்லாம் நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அந்த வித்யை எல்லாம் இருக்கு பாருங்க, வித்யைக்கு அனபிபவம். அனபிபவம்னா என்ன அர்த்தம், பாப கர்ம விஹி உற்பத்தி பிரதிபந்தாபாவம் தரிசயதி. உற்பத்தி பாப கர்மாக்கள்னால இந்த பிரம்ம வித்யானது இது வரணும், உற்பத்தி ஆகணும். அது இந்த பாப கர்மாவானது என்ன பண்றதுனாக்க தடுத்து விட்டு, அந்த தடுத்து விட்டதுன்னா பிரதிபந்தம் என்ன தடை தானே, அது இது போக்குறது. பாப கர்மபிகி பாப கர்மாக்கள்னால புண்ணிய புண்ணிய கர்மா கூட பாபம் தான், இங்க பாப புண்ணிய சப்தத்து கூட பாபமாவே பாஷ நம் நம்ம சித்தாந்தத்துல புண்ணிய கர்மா கூட பாப கர்மாவா தான் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னாக்க வெறும் பழத்தை குறித்து தானே பண்றது, அதனால அது கூடாது. அதனால பிரம்ம வித்தியோசம் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மா அந்த கர்மாக்கள்னால பாப கர்மாக்கள் நம்ம பண்றோமே புண்ணிய பாபரூப பாப கர்மாக்கள் அவைகள்னால உற்பத்தி பிரதிபந்த அபாவம், அந்த பிரம்ம வித்தியானது உற்பத்தி ஆகணும். அதுக்கு தடை ஏதாவது வந்ததுன்னா அந்த தடையெல்லாம் போக்கடிச்சிடும். அத தர்மேன பாபம் அபனுதி அப்படின்ற வாக்கியமானது சொல்றது. அதக அதனால உபயத்திர ஒரே கர்மா, அது நித்திய கர்மாவா இருக்கட்டும் அல்லது வித்தியகோசர கர்மாவா இருக்கட்டும், ஒரே கர்மா ரெண்டுத்திலையும் விநியோகப்படுறது உபயோகப்படுறது. அதனால விநியோகாது கேவலாசிரமினாம் மூக்ஷூணாம் அனுஷ்டேயாக யஜ்ஞாதியா. கேவல ஆசிரமிகள் பிரம்மத்தில் இருக்கிறத்தன் அவரும் இந்த யாகங்களை அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி பிரம்மவித்தாவத்தர் இருக்க அவரோ ஒரே யாகம்னா அது தனக்கு பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணி பிரம்ம வித்தியை சாதிக்கணும்ன்றதுக்கோசனம் அது அவைகள் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதனால இதுக்கு வேண்டாம் அது இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னா கிடையாது, எல்லாரும் கர்மாக்களை அனுப்பிச்சுதான் ஆகணும். அதுவும் அவாவானுடைய வர்ணாசிரம தர்மங்கள், அந்த வர்ணம் அந்த ஆசிரமம் அதுக்கு ஏத்த மாதிரி இவங்கெல்லாம் அனுப்பிச்சுதான் ஆகணும். இல்லாத போனா விரோதம் வந்துடும், சாஸ்திர விரோதம் வந்துடும். சாஸ்திர விரோதம் வந்துருக்குனாக்க என்ன பிரயோஜனம், அதனால அது தேவையே இல்லைன்னு ஆயிடும். ஆகவே கர்மாவை வெறும் பிரம்மவித்தா இருந்தாலும் சரி அபிரமித்தா இருந்தாலும் சரி சங்கல்ப பேதேன விநியோக பேதேன இதெல்லாம் அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றத இங்க சொல்ற. அதை சொன்னதுதான் தந்திரமாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு மீமாம்சகால் சொன்னதை சென்று இங்க சாதிச்சிருக்க. அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் ஆசிரம கர்மாக்களா இருந்தாலும் அவசியம் அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றது. அத்தன் குருபரம்பராயே நம்ம